வணக்கங்க, நான் கடம்பன் படத்தோட ஆர்ட் டைரக்டர் பேசுகிறேன். என் பேர் ஏஆர் மோகன். இந்த படத்தை பற்றி சொன்னால் முதல்ல வந்து எங்கள் டைரக்டர் ராகவனுக்கு நான் தேங்க்ஸ் சொல்லிக்கணும். நான் ஃபஸ்ட் படம் அவரோட வந்து மஞ்சப்பை பண்ணேன். மஞ்சப்பை அப்படின்ற ஒரு படத்தில் பெரிய ஹிட்டு கொடுத்து மகுடம் வாங்கியிருக்காரு. இப்போது ஒரு வைரக்கல்லை போட்டு மணிமகுடமாக இந்த கடம்பன் கண்டிப்பாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த படத்தில் வந்து நிறைய ஆர்ட் ஒர்க் நிறைய பண்ணியிருக்கோம், எல்லாருக்கும் பிடிக்காதுன்னு நினைக்கிறேன். பெரிய ஹிட் அடிக்கும்னு நினைக்கிறோம், நம்புகிறோம். முக்கியமாக ப்ரொடியூசர் வந்து இந்த படத்துக்கு வந்து ரொம்ப தாராளமாக படத்துக்கு தேவையானது காம்ப்ரமைஸ் இல்லாமல் எல்லாமே கொடுத்தார். அதே மாதிரி கேமராமேன், இந்த படம் வந்து அற்புதமாக இன்றைக்கி எல்லோரும் விஷுவல்ஸு ஃபோட்டோ எல்லாமே அருமையாக இருக்குன்னு அதுக்கு முக்கிய காரணம் வந்து கேமராமேன் சதீஷ்குமார். டோட்டல் டீம் எல்லாருமே சேர்ந்து கஷ்டப்பட்டு இந்த படத்தில் நல்லா உழைச்சிருக்கோம். கண்டிப்பாக அதுக்கான பலன் கண்டிப்பாக விஷுவலில் நீங்கள் ஸ்க்ரீனில் பார்ப்பீங்க நம்புகிறேன். தேங்க்ஸ். நெட் டிவி ஃபார் யூ நேர்களை நேருக்கும் வணக்கம். ஸோ நான் கடம்பன் டேரக்டர் ராகவா பேசுகிறேன். இந்த படத்தை என்னுடைய மஞ்சப்பைக்கு அப்புறம் ரெண்டாவது படம் வந்த கடம்பன் படம் பண்ணுறேன். இதுக்கு எனக்கு சூப்பர் குட் ஃபிலிம்ஸில் இந்த வாய்ப்பு கொடுத்து ஆர்பி சௌத்ரி சார், ஜித்தன் ரமேஷ் சாருக்கு நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். இயற்கை வளங்களை அழிக்கிறனால என்ன பிரச்சனை, யா நமக்கு என்ன பிரச்சனை ஏற்படும் அப்படின்ற சொல்கிற படம் தான் இந்த கடம்பன். ஸோ இந்த படம் வந்து எல்லாரும் ரசிக்கும்படி ஜனரஞ்சமாக இருக்கும். மஞ்சப்பல் எப்படி ஒரு எமோஷனல் கேரி ஓவர் பண்ணோமோ, அது எப்படி ஒரு காமெடி எமோஷனல் கேரி ஓவர் பண்ணோமோ, இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆக்ஷன் எமோஷனல் கேரி ஓவர் பண்ணியிருக்கோம். ஸோ எல்லாருக்குமே பிடிக்கிற மாதிரி இந்த படம் இருக்கும். டெக்னீஷியன்ஸ் பற்றி சொன்னோம்னா என்னுடைய தம்பி ஓன் பிரதர், எடிட்டர் ப்ளஸ் கோ டைரக்டர் தேவ், அப்புறம் கேமராமேன் எஸ் ஆர் சதீஷ்குமார், மியூசிக் டைரக்டர் யுவன் சங்கர் ராஜா, அதுக்கப்புறம் ஸ்டன் மாஸ்டர் திலீப் சுப்ராயன், ஆர்ட் டைரக்டர் சிஜி செல்வம் ஹரிகரசோன், இவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஒரு 24 hours என் கூட இருந்தாங்க. ஸோ அது டீம் எஃபர்ட் போட்டாங்க. அப்படி போட்டனால தான் இவ்வளோ ஒரு யதார்த்தமான பிரம்மாண்ட படத்தை என்னால் ஒரு குறுகிய காலகட்டத்துக்குள்ளே எடுக்க முடிஞ்சது. ஸோ முதல்ல இந்த அதுக்காக என்னுடைய டீம் எல்லாத்துக்கும் நான் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். ஸோ எல்லோரும் தேட்டரை போய் பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு கடம்பன் படம் பிடிக்கும். ஸோ ஹீரோவை பற்றி சொல்லணும்னா அவர் இந்த படத்துக்காக அவருடைய எஃபர்ட் வந்து பார்த்திங்கன்னா பெரிய லெவலில். ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லணும்னா இப்போ அவருடைய இந்த உடம்புக்கு வந்து அவர் நார்மலாக உடம்பு ஏற்றலை, கிட்டத்தட்ட ஒரு 95 kilos ஏற்றி அதுக்கப்புறம் அந்த ஷேப் கொண்டு வரக்காக 85 மாற்றினார். இது ரொம்ப ரிஸ்க், அதுக்காக அவர்கிட்ட நீங்கள் சீக்ரெட் கேட்டிங்கன்னா தெரியும் எந்தளவு ஹார்ட் ஒர்க் பண்ணியிருப்பான்ட்டு. ஸோ அந்தளவுக்கு இந்த கதைக்கு அந்த உடம்பு தேவைப்பட்டது. ஸோ ஹீரோக்கும் இந்த அவருடைய உழைப்புக்கு இந்த படம் ஒரு மிகப்பெரிய வெற்றி கண்டிப்பாக கொடுக்கும்ன்றது கண்டிப்பாக கொடுக்கும். ஸோ தேங்க்யூ, தேங்க்யூ வெரி மச். இந்த டிவி நேயர்களுக்கு எனது வணக்கங்கள். இப்போது என் பேர் வந்து சதீஷ்குமார், இந்த படத்தோட கடம்பன் படத்தோட ஒளிப்பதிவாளர். இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா எனக்கு ஒவ்வொரு படமும் புது எக்ஸ்பீரியன்ஸ். இதில் எஸ்பெஷலி எனக்கு ரொம்ப பெரிய எக்ஸ்பீரியன்ஸ் இதில் கிடச்சிது. ரீசன் பார்த்தீங்கன்னா ட்ராவலிங், அதாவது ஒரு ஃபாரஸ்ட் வந்து என்ன டைப் ஆஃப் ஃபாரஸ்ட்டு, அதுவும் இந்த படத்தில் எனக்கு வந்து மேட்சிங் ஆஃப் த ஷார்ட்ஸ் ரொம்ப முக்கியமாக இருந்துச்சு. ஒவ்வொரு ஃபாரஸ்ட்லேயும் ட்ராவல் பண்ணி, ஸோ இப்போ இந்த ஒரு எலிஃபண்ட் எபிசோட் இருக்குது, அது பார்த்திங்கன்னா தாய்லாந்தில் எடுத்தோம். ஸோ அந்த தாய்லாந்து எபிசோடை வந்து இங்கே மேட்ச் பண்ணி ஏகப்பட்ட ஷார்ட்ஸ் எடுத்திருக்கோம். ஸோ இதை நம்ம கிட்டத்தட்ட ஒரு 60 எலிஃபண்ட்ஸ் வச்சு பண்ணியிருக்கோம். அதுதான் பெரிய அச்சீவ்மெண்ட் எங்களுக்கு. ஸோ எல்லா ஃபாரஸ்ட் சீக்வன்ஸும் அப்படி இருக்கும். இந்த படம் பார்க்குறப்ப உங்களுக்கே தெரியும் இதில் என்னென்ன அட்வென்ச்சர்ஸ் இருக்குன்னு. Well, thank you so much.